ஏய் காய்ஸ் எல்லாரும் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்க செம்மையா இருக்கேன். சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டியூக் 250 ஓட 2018 மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ அந்த வண்டியோட 퍼ஃபார்மன்ஸ், அப்புறமா 3 வருஷத்துல அந்த வண்டி 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சோ என்னென்ன மெயின்டனன்ஸ் செலவு, சோ சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே இந்த வண்டியோட ஓனர்ட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வண்டி யாருக்குள்ளது பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட தான். சோ நம்ம ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்காப்ல. சோ நம்ம அவரை கூப்பிட்டு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உண்மை வா நண்பன் ராஜா. நம்ம வண்டி இவரோட தான். சோ நம்ம இவரோட தான் கேட்க போறோம். டியூக் அப்படின்னா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்னே சொல்லுவாங்க. சோ பட் இதுல வந்து நிறைய இந்த செக்மெண்ட்ல வந்து 250 CBR இருக்கு, எவ்வித 250 இருக்கு, ஃப்ரேசர் 250 இருக்கு. பட் நீ சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னது? மற்ற வண்டியை விட நம்ம இப்போ R15 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வண்டிகளுக்கு இப்போ 250 சிசில இந்த வண்டி வந்து நல்லா இருக்கு. மற்ற வண்டிகளை விட இந்த வண்டி பிக்கப் எல்லாமே நல்லா, அதனால நீ இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவாங்க? மைலேஜ் பெரும்பாலும் அதிகமாக கிடைக்காது. ஒரு 30-35 கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30-35 தான் கிடைக்குது. ஸோ இந்த வண்டி வந்து நீ ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்க. ஸோ லாங் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போயிருப்ப? ஒரு வாட்டி கோவா போயிருக்கேன், அடுத்து ஒரு வாட்டி பாம்பே இருக்கு. கோவா பாம்பே, அப்புறமா ஊட்டி. ஸோ நீ கோவா பாம்பே போகும்போது பில்லியன் ரைடோட போனியா இல்லை தனியாக போனியா? அதாவது பின்னாடி யாராவது உட்காந்துருந்தாங்களா இல்லை நீ மட்டும் சிங்கிள் ரைட் தான் போனேன். ஸோ கோவா அப்படிங்கும் போது அப் அண்ட் டவுன் எப்படியும் 2500 கிலோமீட்டர் வரும். ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்? 8,500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ வண்டியோட எவ்வளோ க்ரூஸில் எவ்வளோ ஸ்பீடில் போனேன் வண்டி? 110-120 எப்படி தான் போனோம். ஸோ கண்டினியூஸாக 110 தான் போனேன். 110. ஸோ எங்கே எதுலேயுமே பிரேக் எடுக்கல. வண்டியோட ஹீட் எப்படி இருந்து? வண்டியோட ஹீட்டு கேட்டியும் எப்பவுமே நார்மலாக ஹீட்டு அதிகமாக தான் இருக்கும். 390-250 பொறுத்த வரைக்கும் வண்டியில் அந்த ஹீட்டிங் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அது ஒரு நம்ம ஒரு ஹைவேல ஒரு 80 க்ரூஸ் பண்ணி போகும்போது ஹீட் அவ்வளோவா தெரியாது. பட் டிராஃபிக்ல போகும்போது தான் அதிகமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அந்த வண்டியில் 50,000 கிலோமீட்டர்ல வந்து நீ என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணீங்க? சேஞ்ச் பாயிண்ட் எத்தனை சேஞ்ச் பண்ணிருக்கேன்? ஒரு 3 வாட்டி மாற்றிருக்கேன். இப்போ 4வது வாட்டி நீ மாற்றணும். இப்போ சேஞ்ச் பாயிண்ட் போயிருக்கேன். ஓவர் சேஞ்ச் பாயிண்ட் உள்ள கேப் எவ்வளோ இருக்கும்? 15 தான் ஓடும். ரேட் ஒரு 3000 கிட்ட வரும். 4 ரூபா வருது. ஸோ ஓகே, வண்டியில் வேற இன்ஜின் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண வரைக்கும் வரல. ஸோ இப்போ லாங் ட்ரைவ் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஏதோ ப்ராப்ளம் நின்றுட்டு அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலை? ஆமாம், ஆனதில்லை இது வரைக்கும். இது வரைக்கும் ஆனதில்லை. ஓகே ஓகே. ஸோ லாங் ட்ரைவுக்கு ஏற்ற வண்டி தான். ஸோ நம்பி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஜாக்சன் சொல்கிறான். ஓனர்ஷிப் ரிவ்யூ சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்பன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்போலோவில் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போலோ டயர்ஸ் வந்து கிரிப்பு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ரோட்ல மட்டும் தான் கிரிப் நல்லா இருக்கும். கரெக்டாக மற்றபடி ஆஃப் ரோடிங்லாம் ரெடியல் டயர் பொறுத்த வரைக்குமே ஆஃப் ரோடிங்கில் பண்ணால் நம்ம ஸ்கிட் ஆக தான் செய்யும். பட் வந்து ரோடு வந்து ரோடு கிரிப் வந்து சூப்பராக இருக்கும். பிரேக்கிங்க்குமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வண்டியோட ஆயில் அப்படின்னா இன்ஜின் ஆயில் என்ன எந்த மாதிரி இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும்? நான் இப்போ மாற்றிட்டு இருக்குது எல்லாமே ஃபுல்லாக லிக்கிமோலி. லிக்கிமோலி அது ஒரு ரேட் எப்படி ஒரு 1000 ரூபா கிட்ட வரும். பட் வண்டி வரும் ஏன்னா இது 1 லிட்டர் ஆயில். ஸோ 1.5 லிட்டர் ஆயில், 1.5 லிட்டர் ஆயில். ஸோ கிட்டத்தட்ட அப்போ ஒரு 1500 ரூபா கிட்ட வரும். ஆமாம், ஒரு ஆயில் ஃபில்டர் எல்லாமே சேர்த்து ஒரு 2000 வரும். ஸோ 8000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றுவேன். இப்போ நான் ஒரு 4000 அந்த மாதிரி. ஸோ லைக் அவ்வளோ ஓடுது. பட் அவ்வளோ நல்லது இல்லை தானே? ஏன்னா ஆயில் லாங் போனால் உடனே சீக்கிரத்தில் மாற்றிடுவோம். ஸோ லாங் போனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக மாற்ற வேண்டி வரும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 4000 சும்மா தாராளமாக ஓட்டலாம். இல்லை ஒரு லாங் ஸ்விட்ச், ஒரு 1000 கிலோமீட்டர் லாங் ஸ்விட்ச் அடித்தா மேக்ஸிமம் ஒரு 2000 மாத்துறது நல்லது. அதான் இன்ஜின் லைஃபுக்கு நல்லது. 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்ஜின் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா? இன்ஜினால தான் இருக்கு. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் வண்டியில்? வண்டி இன்ஜின் பிக்கப் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. மற்றபடி ஜாக்அப்சர் மட்டும் ஒரு 35 மாத்திருக்கேன். 35 கிலோமீட்டர் ஜாக்அப்சர் போயிடுச்சா இல்லை எனக்கு பள்ளத்தில் நீங்கள் போட்டனால போயிடுச்சா இல்லை மேக்ஸிமம் மாற்றி தான் ஆகணுமா? நார்மலாகவே 35 அவ்வளோதான் ஓடிட்டு. ஸோ நம்ம அங்கே எல்லாம் இங்கே போகிறதுனால அவ்வளோதான் வரும். ஸோ வேற என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாது? பட் இது இது வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அப்சைட் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் சீல் உனக்கு அடிக்கடி போகும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஆயில் சீல்னா அந்த அளவுக்கு எனக்கு இப்போ போகல. நான் சாக்கிரசை மாற்றும் போது மட்டும் ஒரு தடவை சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி இந்த வண்டியில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டி இப்போ வரைக்கும் அதை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண அதே பிக்கப், அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே மைலேஜ் அப்படியே உனக்கு டிட்டோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓகே, 50,000 கிலோமீட்டர் ஓகே. ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கறத விட சர்வீஸ் காஸ்ட் பிளஸ் 8000 கிலோமீட்டர் நீ சர்வீஸ் விடுவேன். ரெண்டாவது வந்து இது எல்லாம் இவரு வண்டி சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் எல்லாமே கேட்டிங் ஷோரூம் தான் இருக்கும். இல்லை வந்து வெளியில் நான் எப்படி கேட்டிங் ஷோரூம் தான். சர்வீஸ் கேப் எவ்வளோ இருக்கும்? சர்வீஸ் கேப்னா இப்போ ஆயில் மாத்திரதுன்னா ஒரு 4000 கிலோமீட்டரில் மாற்றிட்டு இருக்கேன்.
மற்றபடி எங்கேயா லாங் போனதா இருந்தா கூட நம்ம வந்து மாத்திர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். பட் ஜென்ரல் செக்அப் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ல 10,000 கிலோமீட்டர் வரும். ஸோ 10,000 கிலோமீட்டர்ல உனக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ எவ்வளோ காசு பிடிப்பாங்க சர்வீஸ்ல? ஆயில் ஆயில் ஃபில்டர் இந்த இதெல்லாம் ஒரு சர்வீஸ் இதெல்லாமே இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2,000 கிலோ வரும். இப்போ நீ ஒரு 120 அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்க, சடனாக இப்போ பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த வண்டி நிற்குதா? ஏன்னா இது வந்து ஏபிஎஸ் கிடையாது, ஏன்னா BS6லேருந்து தான் ஏபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏபிஎஸ் இல்லை. ஸோ வண்டியோட பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? பிரேக்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, ஏன்னா பிஎஸ் விட எனக்கு இந்த வண்டி தான் நல்லா இருக்கு. ஸோ டியூக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலுமே சடனாக ஏதாவது நிற்கணும் அப்படின்னா த்ராட்டிலோட இதை கம்மி பண்ணாலும் வண்டி சடனாக ஸ்லோவாகும். அது வந்து வண்டியோட பிளஸ்னே சொல்லலாம், ஏன்னா வந்து வண்டியில் அவ்வளோ ஃப்ரெண்டில் போருக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ வண்டியோட ஸ்பீடு வந்து அப்படியே கம்மியாகும். பட் இந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ திடீர்னு வந்து இந்த வண்டியை 100cc திடீர்னு இந்த வண்டிக்குள்ளே குதிச்சாங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிஷினே சொன்னால். ஸோ நம்ம நண்பன் வந்து 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஸோ இந்த வண்டியிலேருந்து பேக் பெயின் உனக்கு எதுவுமே வரல? பேக் பெயின் அதாவது கோவா போகும்போதெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எந்த வண்டியில் நம்ம போனாலும் கண்டிப்பாக கம்பல்சரி வரதான் செய்யும். ஸோ நீ இந்த வண்டியை வந்து இப்போ இந்த வண்டியிலேருந்து அடுத்த வண்டி அப்கிரேட் பண்ணோன்னா எந்த என்ன வண்டி சூஸ் பண்ணுவேன்? KTM-லேயே சூஸ் பண்ணுவியா இல்லை வந்து நிஞ்சா அந்த மாதிரி சூஸ் பண்ணுவியா? அடுத்த வண்டினா நிஞ்சா அந்த மாதிரி தான். நிஞ்சா அந்த மாதிரி சூஸ் ஏன் 390 இருக்குது, 390 போகலாமே. 390 இதோட பவர்ஃபுல் வண்டி தான் இது. கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதுனா அடுத்து அதை இதை விட அதை பிக்கப் அதிகமாயிரும், கொஞ்சம் வேறு வண்டியாக ட்ரை பண்ணலாமே. ஸோ R15-க்கும் இதுக்கும் வந்து என்ன கம்பாரிசன் அப்படின்னா, இது உனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். R15 ஓட்டிட்டு டியூ போட்டும்போது திடீர்னு என்ன சேஞ்சஸ் நீ ஃபேஸ் பண்ண? R15 வந்து 150cc, அதனால என்ன 250cc அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இந்த வண்டி பிக்கப் எல்லாமே அதிகம், அதனால அந்த வண்டிக்கு வந்தேன். என்ன அந்த வண்டி முதுகு பெயின் லாங்கெல்லாம் போடணும், பேக் பெயின் பட் இதில் பேக் பெயின் அவ்வளோ வராது வராது. லாங்குக்கும் நமக்கு ஓட்டுறது நல்லா ஓட்டுறது நல்லா இருக்கும். ஓகே, மற்றபடி நம்ம ஸ்பீடும் நல்ல நார்மலாக. டாப் ஸ்பீடுனா நீ எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருப்போம் வண்டியோட லாஸ்ட் ஸ்பீட்னா? இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் ஒரு 150-155 வரை ஏற்றிருக்கேன். 50 பட் இதில் வந்து RPM லாக் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஆமாம், நார்மலாக எல்லா வண்டியுமே லாக் பண்ணி PS4-லேருந்து எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவும் 150 போகிறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். வண்டியோட ஃபுல் ரிவ்யூ ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ ஓனர் வாயெல்லாம் சொல்லியிருக்காப்புல. ஸோ டியூக் வச்சிருக்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து வண்டி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க. சைனிங் ஆஃப் பை ஜியோ, பாய்.